Hi friends, welcome to Belinda's vlog. In the video, la kulandaigalukana sattana aarokyamana oru thida unavu cerlac homemade cerlac eppadi pannalanu paakalam. Oru pan eduthittu adha medium heat la vechi adala konjam arisi pottu nalla varukrom. Naa chinna vayasula irukkumbodhu enga amma eppovume indha arisiya nalla varthu oru dappala pottu vechirupaanga. பொரி அரிசினு சொல்வோம். பொரி அரிசி என்ன வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லைன்னா அந்த பொரி அரிசி தான். இந்த அரிசியை கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி அதை ஆற வச்சிடலாம். அடுத்தது கிரீன் கிராம் பச்சை பயிறு. பச்சை பயிரை நல்லா வறுத்துக்கிடுறோம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். இதையும் ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டாச்சு. இது துவரம்பருப்பையும் சிறு பருப்பையும் வறுக்கிறேன். மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுக்கிறேன். அது ரொம்ப கரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். அடுத்தது வெள்ளை கொண்ட கடலை, அதையும் நல்லா வறுக்கிறேன். அடுத்ததா பொரிக்கடலை. அடுத்ததை ஜவ்வரிசியை வறுக்கிறேன். அடுத்து முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் போட்டு வறுக்கிறேன். ஒரு 4-5 ஏலக்காவையும் இதில் சேர்த்துக்கிடுறேன். முந்திரி பருப்பையும் பாதாமையும் வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற விடுறேன். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்த அந்த பவுடரை ஒரு சல்லடையில் சலித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சி முடிச்சிட்டேன். இப்போ அந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மாதம் வரைக்கும் எனக்கு நல்லாவே யூஸ் ஆகும். டெய்லிக்கும் ஒரு வேளை உணவாக நான் என்னுடைய குழந்தை 1.5 வயசு குழந்தைக்கு இந்த செர்லாக் பவுடரை கொடுப்பேன். அது எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். நல்ல ஆரோக்கியமான சத்தான புரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய ஒரு செர்லாக் பவுடர். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, நிறைய சத்து கிடைக்கும். ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்றேன். இந்த செர்லாக் பவுடரை ஒரு 7 மாசத்துல இருந்து நான் எப்படி கொடுக்க ஆரம்பிச்சேன்னா, ஒரு அரிசியையும் பொரிகளையும் வறுத்து திரிச்சு அது மட்டும் கொடுப்பேன். அப்புறம் ஒரு 9 மாசத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி பழக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவோம் குழந்தைங்க வந்து, இதை ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.
இதை ஒரு நாளைக்கு ஒரு வேளை 9 மாசத்துல இருந்து 2 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். நல்ல குழந்தைங்க சாப்பிடும், நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவு கூட. இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஹோம்மேட் செர்லாக் எடுத்து அதில் தண்ணி விட்டு கட்டி விழாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதை அடுப்பில் வச்சு ஒரு மீடியம் ஹீட்டில் நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் கெட்டியாக வந்த உடனே அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹோம்மேட் செர்லாக்கு ரெடி ஆகிட்டு. இதை வந்து குழந்தைக்கு மிதமான சூட்டில் கொடுத்தா நல்லா சாப்பிடும். இந்த மாதிரி ஹோம்மேட் செர்லாக் உங்கள் வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.